அது உன் லைஃபுக்கு செட் ஆகாது. ஐயோ சித்தப்பா, இது செட் ஆனதா எனக்கு லைஃப்? கமல் சார், பிரபு சார் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரிவுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து என்னோடய நெருங்கிய நண்பர் குமாரோட படம். நான் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணேன் டேரக்டர். ஆக்சுவலாக வினிதா இன்றைக்கும் யுவன் யுவதி ஹரிதாஸ் அப்படின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு கூட. வெரி சென்சிபிள், நல்ல டேரக்டர், நல்ல விஷுவல் சென்ஸ் உள்ள டேரக்டர், நோ காம்ப்ரமைஸ் இன் மேக்கிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வாகனம் எடுத்திருக்காங்க, நிறைய லொக்கேஷன்ஸில் வித்தியாசமான படம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மிகச்சிறந்த படமாக இது அமையும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன். அப்புறம் எங்களுக்கு விழாநாயகன், இமான், விக்ரம், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட ஃபேன் ரொம்ப இமான் ரீசெண்டாக கவனிச்சிட்ருக்கேன். உங்கள் ஒர்க் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க. ஆடியோ குவாலிட்டிலேருந்து ஆரம்பித்து டியூன் செலெக்ஷன்லேருந்து ப்ரீ ரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே. அதே மாதிரி விக்ரம், உங்கள் ஃபேன் தான், சூப்பர் கம்பெனிலேருந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. இந்த டீம், இந்த படத்தோடு அசோசியேட் பண்ணிக்கூடிய கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ கமல் சார், தேங்க்ஸ் சார். ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிமுக்கான எல்லா தகுதியும் இந்த படத்தில், இந்த ட்ரைலர், சாரி இந்த ட்ரைலரில், இந்த காரில், எல்லா விஷயத்துக்கும் தெரியுது. ஜிஎன்ஆர் அப்படிப்பட்ட படம் தான் பண்ணுவார். இந்த படமும் அவருடைய மற்ற எல்லா படங்களையும் மீறி பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது. அந்த தீம் மியூசிக் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் கண்ணை மூடிதான் ஸ்லைட் ஷாட் வந்தால் பார்த்தேன், இல்லைன்னா கண்ணை மூடிட்டேன். கண்ணை மூடி அந்த பியானோ ஸ்டார்டர்லேருந்து எண்டு முடித்து அந்த ஹை பீச் போய் மறுபடியும் பியானோவில் முடிக்கிற அந்த விதம், அந்த டோட்டலாகவே அந்த படத்தினுடைய தரம் அந்த மியூசிக்கில், தீம் மியூசிக்கில் தெரிஞ்சது. இமான் சார் கிரேட், கிரேட் சார், கிரேட். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறது அந்த நான் கண்ணை மூடிட்டு கேட்டேன் அந்த ரெண்டு நிமிஷத்தில் தெரிஞ்சது. தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அந்த படத்தில் சினிமா லேர்ன் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரே படம் வரும் தமிழ் சினிமாவில், அது அந்த நாள் மட்டும்தான். எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து 40 வருஷம் இளையராஜா பாட்டை டெய்லி 400 வாட்டி கேட்குறேன். நோ சார், ஒரு கிளாப் பண்ணுங்களேன். லைஃப் வந்து ரொம்ப போர் அடிக்குது. ஹி ஹாஸ் டு கிரியேட் சம்திங், ஹி ஹாஸ் டு கிவ் அ பர்த் டு சம்திங் எவ்ரி டே, எவ்ரி மொமெண்ட். ஐம் ஸோ சாரி, நான் இப்போ பார்த்தோன்னா அவர் கூட உட்காந்துருக்கேன், ஷூ எல்லாம் தொடச்சிட்டு உட்காந்துருக்கேன். நல்ல படம் ஓடாதுல்ல சார். அஞ்சலி ஓடுமா, இருவர் ஓடுமா? ஓடக்கூடாது சார், அதான் நல்ல படம். நான் நிறைய படம் ஷூட் பண்ணுறது காரணம் சினிமாவுக்குலாம் ஷூட் பண்ண முடியல, அதனால் நான் படத்தில் ஷூட் பண்ணிடுவேன். இட்ஸ் ரியல். ஓடாமட்டா தான் இங்கே 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். ஓடிட்டா சூப்பர் தலைவா, சூப்பர் டிசிஷன் ஆச்சு, ஓட்டா போன்னு போயிட்டே இருப்பான்.